மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு உன் உரிமை வாகன ஓட்டுநர் சங்கத்தினர் நிவாரணம் வேண்டி மனு. தமிழ்நாடு உன் உரிமை அனைத்து வாகன ஓட்டுநர் சார்பாக இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்று கொடுக்கப்பட்டது. அதில் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கு காரணமாக ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே தமிழக அரசு அனைவருக்கும் கொரோனா நிவாரண நிதியாக ₹10,000 வழங்க வேண்டும், ஓட்டுநர் உரிமத்தை கட்டணமின்றி புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், வங்கி மற்றும் குழு கடன்களை தள்ளி வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மனுவாக இன்று அளித்தனர். இரண்டு வருட காலமாக வருமானமின்றி டிரைவருங்க அனைவருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். இதில் எஃப்சி இன்சூரன்ஸு பர்மிட்டு இதை எடுக்க முடியாத ஓட்டுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃபைனான்ஸ் போட்டவங்க, இப்போ கடன் உதவி கொடுத்தவங்க எல்லாருமே ரொம்ப நெருக்கடி பண்ணுறாங்க. எங்களால் எதுவுமே கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுற டிரைவருங்க தான் அதிகமாக இருக்காங்க. இதற்கு தமிழக அரசு, தமிழக முதல்வர் எங்களுக்கு எதனாவது நலத்திட்ட உதவி ஏதாவது செய்து எங்களை வாழ வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு கொடுத்த லோன்களும் மற்றும் மகளிர் சுய குழுவில் கொடுத்த அந்த கடன்களும் ஒரு 2 வருட காலம் எங்களுக்கு தள்ளி வச்சாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் எங்களுக்கு.